மிஸ்டர் விஜய் சேதுபதி, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கருப்பு கமலஹாசன் நினைப்பா? விக்ரம் மூணுல என்ன நடிக்க வைக்கிறா? ஹீரோ நீங்க தானா? விக்ரம் த்ரீல ஹீரோ நீங்க தானா? விக்ரம் ஹீரோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ நான் சொல்லுவேன். வெந்து தனிந்தது காடு, வெந்து தனிந்தது காடு, கமல் சாருக்கு வணக்கத்தை போடு. தவிட தத்தித்தா சொல்ல வேண்டியதில்ல. அவர் ஒரு கடல், அந்த கடல்ல நான் சும்மா கால் நனைச்சிட்டு வராரு. அவரை பத்தி பேசணும்னாக்கா எனக்கு வயசு பத்தாது. அதுவும் இல்லாம இப்போ இந்த விக்ரம் படம் வந்து அமெரிக்காவில் மட்டும் 500 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கதா சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் 95 நாடுகளில் இது வரைக்கும் தமிழ் படம் ரிலீஸே ஆனது இல்லையா? இப்போ முதல் முதலாக 95 நாட்டிலையும் நம்ம தமிழ் படம், அதுவும் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து தமிழனுக்கு பெருமை, நம்ம கமல் சாருக்கு இது வந்து மிகப்பெரிய பெருமை. இது அப்புறம் இன்னொன்று, மிஸ்டர் விஜய் சேதுபதி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கருப்பு கமலஹாசன் நினைப்பா? கருப்பு கமலஹாசன் நினைப்பா? பாப்பா மவன, நீ கருப்பு கமலஹாசன் தாயா? கருப்பு கமலஹாசன் தான். ஒரு ஒரு பிரேம்லையும் அந்த செதுக்கி வச்சிருக்கீங்க நடிப்பு. அந்த பல்லு தங்க பல்லு மாதிரி வச்சது அப்படி பண்றது, அந்த ஷோல்டர் ஒரு மாதிரி வச்சு இப்படிலாம் நடக்கிறது. நீங்க வந்து மிஸ்டர் விஜய் சேதுபதி கருப்பு கமலஹாசன், நீங்க வந்து ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. தமிழ் சினிமாவா இல்ல இந்திய சினிமாவா? அப்பா மௌன, உலக சினிமாவை ஒரு கை பார்க்கணும்னு தான் நீங்க வந்து இந்த தமிழ் சினிமாவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அந்த சாக்லேட் மாதிரி எடுத்து வாயில போட்டதுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷனே அப்படியே மாறும்போது எனக்கே அப்படியே புல்ல அரிக்குது. இந்த படத்துல ஒரு கமலஹாசனா வெப்பமான ரெண்டு கமலஹாசனான்னு தெரியல. அப்படி ஒரு மாடுலேஷன், சூப்பர் சூப்பர். பங்காளி கருப்பு கமலஹாசன் பங்காளி, உங்களை வந்து நான் வந்து வாழ்த்துறதை விட வணங்குகிறேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது தமிழகத்திற்கு, தமிழ் சினிமாவுக்கு இல்ல இந்திய சினிமாவுக்கு, உலக சினிமாவுக்கு நீங்க ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. உண்மையிலேயே உங்களால் நம்ம கமலஹாசன் சாருக்கு பிறகு என் பங்காளி கருப்பு கமலஹாசன் நம்ம சிவகார்த்திகேயன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெருமை கண்டிப்பாக சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு ஒரு கேரக்டருமே சூப்பரா செதுக்கி வச்சிருக்கீங்க நம்ம இயக்குனர் அவர்களே. லோகேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்னாக்க, நான் வந்து இந்த படத்துல நடிக்க வேண்டியது. இந்த படத்தில் மேனேஜர் நம்ம சாமிநாதன் சார், அவர் தான் வந்து நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் சொல்கிறாரு, கூலண்ணா அடுத்த ஷெட்யூலில் நீங்கள் நடிக்கிறீங்க, கூலண்ணா அடுத்த ஷெட்யூலில் நடிக்கிறீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தார். நான் நேற்று கூட ஃபோன் பண்ணேன் சார் அப்படின்னா, கூலண்ணா நீங்கள் அடுத்த ஷெட்யூலில் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. சார் படம் நாளைக்கு ரிலீஸு அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து அவர் மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்காரு. நம்ம மேனேஜர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த படத்தை பாருங்கள். அதாவது படம் வந்து வித்தியாசமாக வேணும், வித்தியாசமாக வேணுன்றீங்களா? பாப்பமான கன்னெல்லாம் எடுத்தாக்கா சும்மா சர சர சரன்னு சுற்றுது. அப்படி நம்மளை அறியாமல் அந்த கன் எடுத்து நம்ம சுட்டணும் போல அப்படி இருக்கு. அதே மாதிரி கமல் சார், நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா இருக்கு அந்த இளமை, அப்படியா இருக்கு அந்த விக்ரமில் பார்த்த கமல், அப்படியா இருக்குது இல்லை சரிங்களா? உங்களை நான் வாழ்த்துவதை விட வணங்குகிறேன். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு நம்ம லோகேஷ் சாருக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் வரும் படங்களில் கருப்பு கமலஹாசன், எப்படி கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி என்று பெயர் போட வேண்டும் என்று நம்மளுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நான் வந்து பணிவான ஒரு வேண்டுகோளாக அந்த வேண்டுகோள் வைக்கிறேன். கருப்பு கமலஹாசன் என்றால் அது விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி என்றால் அது கமலஹாசன். வணக்கம். வெந்து தணிந்தது காடு, பாப்பமான விக்ரமுக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் இன்னொரு தலைவா சூயா சார் வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், என் தலைவன் எஸ்டிஆர் என்பது எல்லாருக்கும் தெரியும். என் தலைவனின் தலைவன் எஸ்டிஆரோட தந்தை என்னுடைய குருநாதர் டிஆர் அவர்கள் இன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம
இப்ப நல்லா தேறி நல்லா இருக்கிறாரே. அதனால தயவு செய்து நீங்களே எதனா ஒரு வதந்திகளை எதுவும் பரப்ப வேண்டாம். இன்னைக்கு வந்து நல்லா ஆரோக்கியமா சூப்பரா இருக்காரு. இப்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளிநாடு போறாங்க. அதனால நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மத பாடுபாகும் பார்க்காமல் என் தலைவன் நம்ம டிஆர் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சூர்யா சாரை பத்தி கேட்டீங்கயா, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சூர்யா சார் எப்போ வருவாரு, சூர்யா சார் எப்போ வருவாரு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல படத்தை பார்த்தோம், சூப்பரா இருக்கு. அனைவருக்கும் இந்த டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. டான்ஸ் எப்படி ஆடி இருக்காரு, அதை பத்தி சொல்லவே இல்லையே. கமல் சார் தான் அது சொல்லவா வேணும். உலக நாயகன்பா, உலக நாயகன் சாரை பத்தி விமர்சனம் பண்ணும் அளவுக்கு நான் வந்து சின்ன பையன் தான். இன்னும் நான் வந்து அந்த கடல்ல கால் நினைச்சிட்டு வராது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் எல்லாமே செதுக்கி வச்சிருக்காரு. அவருக்கு என் மிக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க என்ன கேட்டீங்க? ஆ, அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே பல படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த பகத் ஃபாசில் சார் மலையாளத்தில், பகத் ஃபாசில் சார் மலையாளத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு இயக்குனர். நம்ம இங்கே உள்ள ஒரு ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு தெரில, வேற என்ன சொல்லணும். குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்துட்டாலும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவரும் ஒரு கதாநாயகன் சரிங்களா, பகத் பாசிலும் ஒரு கதாநாயகன். விக்ரம் 3 எதிர்பார்க்கலாமா? ரிலேஷன் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. விக்ரம் 3 எதிர்பார்க்கலாமா? நான் எதிர்பார்க்கலாம், நான் அதுல நடிப்பேன் சரியா. அதே மாதிரி நான் வந்து நம்ம லோகேஷ் கனக சார், லோகேஷ் சார் கிட்ட நான் கேட்டேன், சார் எனக்கு ஏன் சார் நீங்க வாய்ப்பு தரல? அவர் சொன்னாரு, இல்ல குலே, இதுல வந்து மொத்தம் 4 கேரக்டர், முக்கியமான கேரக்டர் இருக்கு, அதுல ஒரு கேரக்டர் உங்களுக்கு தரலாம் நினைச்சேன். ஒரு கேரக்டர் கமல் சார் நடிச்சிட்டாரு, இன்னொரு கேரக்டர் நம்ம கருப்பு கமலஹாசன் நடிச்சிட்டாரு. நோ, விஜய் சேதுபதி இல்ல, கருப்பு கமலஹாசன் அவர் நடிச்சிட்டாரு. சரி, இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு, அதே சேர்ந்து தரலான்னு பார்த்தா நம்ம பகத் பாசல் நடிச்சிட்டாரு. அதனால அடுத்த படத்துல 3வது விக்ரம் 3ல என்ன நடிக்க வைக்கிறாரு. ஹீரோ நீங்க தானா விக்ரம் 3ல? ஹீரோ நீங்க தானா விக்ரம் 3ல? ஹீரோ என்ன செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ நான் சொல்லுவேன் சரியா. ஓகே, வெந்து தணிந்தது காடு கமல் சாருக்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு விக்ரமுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் ஃபைட்டு அன்பு அறிவு மாஸ்டர்ஸ், சூப்பர் மாஸ்டர், இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கீங்க. அன்பு அறிவு மாஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு அடியும் கப்பமான நம்ம முகத்தில் விழுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தில் வர ஃபைட் மாதிரி பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வரணும் சரிங்களா. நன்றி நன்றி நன்றி.